நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சும்மி வண்ண காவியங்களின் பாட்காஸ்ட் சீசன் 4. வழங்குவோர் ஆசிரம செஞ்சு மற்றும் நண்பர்கள். இணைந்து வழங்குவோர் இளம் நாட்டின் 13 குடும்பங்கள் மற்றும் தி வில்லேஜ். சமூக அமைதிக்கு பங்க விளைவிக்கக்கூடிய ஒரு குண்டாவன். இப்ப நீங்க இதுல இவங்களோட முரணை பாருங்களேன், தலித்து கை வந்து இந்த மாதிரி நாடகாதல் பண்றாங்க, இந்த மாதிரி பொண்ணை வந்து கூட்டிடுறாங்க, பணம் பறிக்கிறாங்கிற மாதிரியான பேச்சு வழக்கு இந்த மாதிரி சொல்லி பரப்புற வந்திகள் ஒண்ணு இருக்கு. அப்ப வீட்டுல பைக்ல போனீங்கன்னாவோ அந்த பக்கம் போகாதப்பா, காலனி வண்டி பிடிக்கிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு வந்து இவன் என்னமோ பெரிய 50 லட்சம் ரூபா காரு பைக்கு வச்சுற மாதிரியும் எல்லாம் பிடிக்கிட்டு விட்டுற மாதிரியும் பேசுவான். ஆனா இந்த மாதிரி வந்து திருடன், திருட்டு பய, கிரிமினலு இவனுங்களை வந்து சாதி சங்க தலைவர்களா வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, இப்ப வந்து இப்ப இந்த வெங்கடேச பண்ணையாருன்னு சொல்றீங்கல்ல, அவரோட என்ன பண்ணாருன்னா நில அபகரிப்பு பண்றதுதான். மரக்கான கலவரில் வண்டி எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு பஸ் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டாங்க. பஸ் கொளுத்தி விடுறவன் அயோக்கியனா கிடையாது, அயோக்கியனா இல்லையா? ஆமா, நீங்கள் இதுவரை கேட்டு சும்மி வண்ண காவியங்கள் வழங்கும் பாட்காஸ்ட் சீசன் 4. வழங்குவோர் இளம் நாட்டின் 13 குடும்பங்கள். வணக்கம், நான் ஆசிரம செஞ்சு பேசுறேன். இந்த பாட்காஸ்ட் நீங்க முழுமையா கேட்கணும்னா anchor.fm, ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, பாக்கெட் காஸ்ட் மட்டும் இல்லாம கூகுள் பாட்காஸ்ட், ஓவர் காஸ்ட், ரேடியோ பப்ளிக் மற்றும் பிரேக்கர் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு. நீங்க எப்பனாலும் கேட்கலாம். அதே மாதிரி யாரா பிரேக்கரு ரேடியோ பப்ளிக்லாம் கேட்கலாம்னு, எங்களுக்கே ஒரு 10 பேர் தான் அதில் கேட்குற மாதிரி நான் எங்கள் ஸ்டாட்ஸ் பார்த்தோம். பட் கேளுங்க, விருப்பம் தான் கேளுங்க, இல்லைன்னா ஸ்பாட்டிஃபைலேயே கேளுங்க.